நேத்து நைட் ஒரு 10 மணிக்கு மேல வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் Facebook எதுவுமே நமக்கு ஒத்து வரவே இருக்காது. எல்லாரும் ரொம்பவே பதறி போயிருந்திருப்போம். என்னடா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போக மாட்டேங்குது, இன்ஸ்டாகிராம்ல புதுசா எந்த போஸ்டும் வர மாட்டேங்குது, நம்ம அப்லோட் பண்ண போஸ்டுமே போக மாட்டேங்குது, Facebook ஒர்க் ஆகல, எவனோ நம்ம போனை ஹேக் பண்ணானுங்களா, இல்லாட்டி சர்வர் டவுன் ஆயிருச்சா, இல்ல இன்ஸ்டாகிராம் Facebook வாட்ஸ்அப் மூணத்தையும் பேன் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்துல இருந்திருப்போம். அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட இந்த வீடியோல சொல்ல போறேன். வாழ்க்கை ஆயிரம் இருக்கும், நம்ம ஜாலியா இருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது நேற்று நைட் 10 மணிக்கு மேல உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மீ எனக்குமே அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. பட் என்ன விஷயம் அப்படின்றது ஒரு குழப்பத்துல இருந்தது. பட் இன்னைக்கு தெளிவா ஒரு கிளியரான ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. என்னன்னா வாட்ஸ்அப்ல Facebook இன்ஸ்டாகிராம் மூணுலயுமே எதுவுமே இல்ல, ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். உடனே இதுக்கு ஒரு பொருளையை கலப்பி விட்டு இருந்திருப்பாங்க, எவனா ஹேக் பண்ணாங்க பேன் பண்ணானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம்னா அதுக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் போட்டுருவானுங்க. அவங்க எல்லாம் யாருன்னா இந்த கொரோனா சூரிய ஒளியில இருந்து பரவும்னு சொன்னாங்களா, அந்த கூட்டம் தான். தயவு செஞ்சா நம்பாதீங்க. என்ன விஷயம் அப்படின்றத பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்லயே அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, நாங்க இந்த இஷ்யூஸ் சரி பண்றதுக்கு ஒரு 45 minutes கிட்ட ஆயிருச்சு, தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷன்ஸ், பட் இருந்தாலும் சாரி சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் Facebook வாட்ஸ்அப் மூணுமே போட்டிருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ மட்டும் தான், மற்றபடி வேற எந்த ஒரு பெரிய விஷயமும் இல்லை. இந்த இஷ்யூ பற்றி இப்போ நான் டக்குன்னு போட்டது காரணம், காலையில நான் இன்ஸ்டாகிராம்லையும் சரி Facebookலையும் சரி ஏகப்பட்ட மீம்ஸ் இதை பத்தி, வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் Facebook பத்தி மூணதையும் பத்தி நிறைய மீம்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஜெயரவி சார் மீம்லாம் ஒன்று இருக்கும்ல, சார் மச்சா நீங்க பாத்தியாடா நேற்று வாட்ஸ்அப்லாம் ஒர்க் ஆகலையே உனக்கு தெரியுமா அப்படின்னு இருக்கு, உடனே ஜெயரவி சார் மீம் போட்டாங்க, இல்ல நான் தூங்கிட்டேன் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. சோ பயங்கரமான மீம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருந்தாங்க. வெறும் ஒரு 40 நிமிஷம் 20 நிமிஷம் சர்வர் ஒர்க் ஆகாததுக்கே அவங்க யோசிச்சு அந்த மீம் கிரியேட் பண்ணாங்களோ, அப்பா எங்க இருந்து அந்த மூணு எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். பட் இருந்தாலும் அந்த மீம் எல்லாம் ரெடி பண்ணி நம்மள சிரிக்க வைக்கிறாங்களா, சோ அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் சொல்லிக்கணும். நம்ம சேனல்ல லாக்டவுன் அண்ட் கொரோனா அப்டேட்ஸ் நான் ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லாமே மேக்ஸிமம் நான் ட்ரூத்தா அனலைஸ் பண்ணி உண்மையான விஷயங்கள் தான் போடுவேன். சோ அது உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு சாயந்தரமே கொரோனா பத்தின ஒரு லாக்டவுன் பத்தின அப்டேட்ஸ் எல்லாம் நான் கண்டிப்பா போட தான் செய்வேன். சோ அதுவரை உங்களுக்கு விடைபெறுது நான் உங்களுடைய தனுஷ் வாய்ஸ். தேங்க்யூ.